வேலை நிறுத்த போராட்டத்தை தொடருவதற்காக வீட்டுக்கு சென்றிருந்த சாம்சங் தொழிலாளர்கள் பந்தலில் அமைதியாக வழக்கம்போல் கூடுகிற போது காவல்துறை அந்த போராட்ட பந்தலை பிரித்து எங்களுடைய மைக் செட்டு எங்களுடைய ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துச் சென்றிருப்பது என்பது உண்மையிலேயே வன்மையான கண்டனத்துக்குரியது. நேற்றைக்கு இரவு தமிழ்நாடு அரசினுடைய உத்தரவின் பெயரில் காவல்துறை தொழிற்சங்க தலைவர்களாக இருக்கிற சாம்சங் ஊழியர்களை அவர்களின் வீடுகளில் நள்ளிரவில் கைது செய்திருக்கிறது. அவர்கள் எல்லோரும் எங்கிருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட அறிய முடியாத ஒரு நிலைமையை காவல்துறை ஏற்படுத்தியிருக்கிறது. வீடுகளில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் காவல்துறையினுடைய நடவடிக்கை நேற்றைக்கு இரவு இருந்திருப்பது என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது என்பதை சிஐடி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். மேஜிஸ்ட்ரேட்டு ஓன் பெயிலில் நேற்றைக்கு இரவே வெளியிட்டுட்டாரு. அவர்களை விடுவித்த பிறகும் கூட காவல்துறை இரவில் அவர்களை டீடைன் பண்ணி வைத்திருந்தது சட்டத்துக்கு விரோதமானது. இன்று உயர்நீதிமன்றத்தில் எங்களுடைய வழக்கறிஞர் அது குறித்து மென்ஷன் பண்ண பிறகுதான் வழக்கு எடுக்கப்பட்டு இப்போது ஹேபியஸ் கார்பஸ் மனுவின் அடிப்படையில் அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைக்குது. அப்போ இவ்வளவு நீதிமன்றத்தை அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கொடுத்த உத்தரவை கூட மீறுகிற அதிகாரம் காவல்துறைக்கு யார் தந்தது என்பது கேள்வியாக இருக்கிறது. இந்த போராட்டத்தை காவல்துறை மூலம் தமிழ்நாடு அரசு ஒடுக்க நினைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாடு அரசும் சாம்சங் நிறுவனமும் நேற்றைக்கு முந்தின நாள் இரவு வெளிப்படுத்திய ஒரு ஒப்பந்தம் குறித்த செய்தி. அந்த ஒப்பந்தம் பொய், அது செல்லாது, நிற்காது, ஏற்க மாட்டோம் என்று தொழிற்சங்க உறுப்பினர்கள் அத்துணை பேரும் நேற்றைக்கு பந்தலில் வழக்கம்போல் கூடியது என்பது அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதாக சொன்னவர்கள் மீது கரிபூசியதாக கருதுகிறார்கள், தோற்றுப்போனதாக கருதுகிறார்கள். அப்படி தோற்றுப்போன உணர்விலிருந்து போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது எந்த வகையிலும் நியாயமல்ல. இந்திய அரசியல் சாசன சட்டம் 19(1)(c) குறிப்பிட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கம் அமைத்து கொள்ளும் உரிமையை மீறுகிறது தமிழ்நாடு அரசு. அது சட்டத்தின் ஆட்சியைத்தான் நிலைநாட்ட வேண்டும். சாம்சங்கின் ஆட்சியை நிலைநாட்டுவது ஆரோக்கியம் அல்ல. எனவே சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை இப்போது தொழிலாளர்கள் நடத்த வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சங்கடம் என்பதை கூட அந்த அரசு புரிந்து கொள்ளவில்லை என்பது வேதனையாகும்.